கொழுமையிலிருந்து 145 கப்பல் மலுமிகளுடன் 170 இந்தியர்கள் கோவை விமான நிலையத்திற்கு நள்ளிரவு 12 மணிக்கு வந்தனர். இது குறித்து 170 பேர் இந்தியா திரும்ப உதவிய கொழும்பு தூதரக அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசிற்கு நன்றிகளை தெரிவித்தனர். ஆனா இந்த ஒரு கஷ்டமான தருணத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு கேலி வரையும் கொண்டு வந்தது எங்களோட சினர்ஜி மரிடைம். ஸோ வி ஆர் ரியலி அஸ் எ பார்ட் ஆஃப் சினர்ஜி ஃபேமிலி வி ஆர் நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரவுட் அஸ் எ சினர்ஜி ஃபேமிலி. அதன் பிறகு எங்களை கேலியிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பாடுகளுக்கு பிறகு வந்துட்டு எங்களை இந்த நாடு கொண்டு வர வேண்டியது முக்கிய விஷயம் வந்துட்டு வி ஆர் மரிடைம். அதுவும் குறிப்பாக நிறைய அந்த டிக்கெட்டுகளெல்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகும் நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தது. அந்த விஷயத்தில் வந்துட்டு எங்களோட பிரதர் அபு தஹீர் அவர் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு கூட இருந்து கடைசி வரை நான் இங்கே வந்து சேர்றேன்னா அது முக்கிய முக்கிய காரணம் வந்துட்டு அண்ணன் அபு தஹீர். அவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வந்துட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, அடுத்து நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், அடுத்து டிஜி ஷிப்பிங், ஹூஎவர் இன்வால்வ், அடுத்து கேப்டன் சஞ்சய் பிரசாத் விஆரோட மரிடைம் எம்டி, அவங்க எல்லாருமே வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. 3 மாதம் அங்கிருந்து உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு? இல்லை எப்போவுமே வந்துட்டு எங்களோட ஒரு கேரியரை பார்த்தீங்கன்னாங்க 4 மாதம் இல்லைனா 5 மாதம் இருப்போம். ஆனால் இந்த வாட்டி இந்த கொரோனானால கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் வந்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப மன உளைச்சலோடு இருக்க வேண்டிய கண்டிஷன் வந்தது. பட் இருந்தாலும் வந்துட்டு கடைசி தருணத்தில் வந்துட்டு தி ரீச் நம்மளோட மதர்லேண்டாக வந்து சேர்ந்துருக்கும். அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி. புரியல சார். ஆக்சுவலி கொழும்பில் சாப்பாடை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவு பெரிய நல்லதுன்னு சொல்ல முடியாது. பட் வி சர்வைவ். நாங்கள் வந்துட்டு அன்றாட உயிர் வாழ்வை வந்துட்டு எப்படியோ அதை வந்துட்டு சாப்பாடு தந்தாங்க, அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். நாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் கோவை PSGR கிருஷ்ணமால் கல்லூரி 10ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் தலைவர் நந்தினி ரங்கசாமி மற்றும் கல்லூரியின் இயக்குனர் பாலசுப்ரமணியன், செயலாளர் யசோதா தேவி, முதல்வர் நிர்மலா ஆகியோர் கூட்டமாக கலந்து கொண்டு கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியில்லா பணியாளர்களுக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தனர். ஸ்டார்ட் அகெயின். அப்போலாம் மேடம், எங்கள் PSGR கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன் வந்து 10வது ரேங்க் வாங்கியிருக்கு இந்த NIRF ரேங்கிங். தட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டெல்லி அனௌன்ஸ் பண்ண ரேங்கிங் லிஸ்ட்டில். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துருக்குது. இந்த 10th ரேங்க் வந்து வாங்குனது வந்து 1600 காலேஜ் மத்தியில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மத்தியில் எங்களுக்கு வந்து 10th ரேங்க் வந்திருக்கு. கோவையில் சிறு குறு நிறுவனங்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிற்கடன் பற்றிய கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. சுமார் 40 தொழில் கூட்டமைப்புகளுடைய பிரதிநிதிகள், மின்சார வாரியம் மற்றும் பல்வேறு மாவட்ட தொழில் மையம் வந்திருக்கக்கூடிய அத்துணை அலுவலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக இந்த கூட்டம் ஒரு நல்ல முன்னுதாரணம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வானக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அம்பை அகஸ்தியர் கோவில் கோவில் அருகே வைத்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு 150 ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் காங்கிரஸ் MLA வேல்துரை கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அலுவலகம் மூடப்பட்டு அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினிகள் மூலம் சுத்தம் செய்யப்பட்டது. அதேபோல் மதுரை மாநகர பகுதிகளில் 2 பெண் காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் BDDS பெண் போலீசாருக்கும் மதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையம் டவுன் பெண் போலீசாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் அருகே சுக்கம்பட்டி கிராமத்தில் பட்டப்பகலில் பூசாரி குடும்பத்தை கட்டிவிட்டு கட்டி போட்டு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 100 சவரன் நகை மற்றும் 30 லட்சம் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து தாடுகொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அருகே 150 அடி ஆழக்கல் குவாரியில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த பகலூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து பகலூர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சிரூர், பல்லடம்.